இந்த வீடியோல நம்ம ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் உங்க ரிசீம் அப்படிங்கிற ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்க வந்து எல்லாமே மார்க் எல்லாம் எடுத்துருப்பீங்க உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் ஆனா உங்க ரிசீம் மட்டும் செலக்ட் ஆகி உள்ளக போகாது ரிசீம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உங்க ரிசீம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்கு அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுல இந்த ரிசூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகாத கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஃபெயில் ஆறாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் பேர் தான் ஷார்ட் பண்ணப்பட்டு அவங்க இன்டர்வியூக்கே போறாங்க நீங்க இதுல என்னவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கணும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரைவேட் கம்பெனிலாம் மிகப்பெரிய கம்பெனிஸில் இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணி வந்து ரிசிம்ஸ்லாம் சாஃப்ட்லீஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு லட்சம் பேர் வந்து ஒரு நூறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா எல்லோருடைய அப்ளிகேஷன் எல்லாரோடைய ரிசீம் வந்து அவங்களால படிச்சு பார்த்து தனித்தனியாக எடுக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ ரிசியூம்லாம் அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறு பர்சன்ட் இதுக்கு வந்து ஒரு மார்க் போடுவாங்க ஒவ்வொரு ரிசியூமுக்கு வந்து ஒவ்வொரு மார்க் போடுவாங்க அதாவது அவங்க கொடுத்துருக்குற அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து உங்கள் ரிசியூம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அனுப்பினா மட்டும்தான் இந்த மாதிரி மார்க் வந்து அதிகமாகலாம் இல்லைன்னா மார்க் அப்படிங்கிறது கம்மியாகலாம் நீங்கள் வந்து காலேஜில் வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்கள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது செலக்ட் ஆகாது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது எனக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு முன்னாடி தெரிஞ்சால் நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருப்பேன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த ரிசிம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்மலாம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் வந்து ஒரு ரிசிம் ஃபார்மேட் எடுத்து வச்சுருவோம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம பேரை மட்டும் மாற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் ரிசூம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷனாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து இந்த ஒர்க் ஆகுது அது ஒரு யூனிக்கோவாக இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்க ரிசூம் அப்படிங்கிறது செலக்ட் ஆகும் ஒரு வித்தியாசமாக இருக்கணும் யுனிக்கோவாக இருக்கணும் அவங்க சொல்லியிருக்கிற டிஸ்கிரிப்ஷனை படி பார்த்திங்கன்னா அவங்க ரிசியூமில் வந்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிற வந்து ஈஸியாக வந்து லிஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து போக முடியும் இதில் இந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோவெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணாது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசியூமில் வந்து ஃபோட்டோ வைக்கிறது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறது வேஸ்ட்டு தான் நீங்கள் ஒரு வேலை ரெஃபரலில் போனீங்கன்னா அதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் சாதாரணமாக ஒரு காமன் பர்சனாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துடுங்க ரிசிம்மை ஃபோட்டோவே தேவையில்ல அவங்க சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டாக அவங்க சொல்லிக்கிற டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கேட்டிருப்பாங்க என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்க அதை பற்றின அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போதும் ஒவ்வொரு மாதிரியான ரிசிம்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம் அதுக்கு தான் மிகப்பெரிய இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலே வந்து கரெக்டான தான் அப்படி ரெடி பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி வந்து ஏடிஎஸ் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூம் அப்படிங்கிறது ஷார்ட்லிஸ் ஆகி அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்காவது போகும் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றின ஸ்கில்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள் ரிசியூம்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை வந்து அந்த ரிசியூம்ல போகிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது ஒன்றுமே விழுகாது அந்த ஸ்கோர் எப்படி விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஆக்ஸிஸ் பேங்க் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு என்ன ஜாப் ஓப்பனிங் போயிருக்கோம் ஜாப் ஓப்பனிங்கில் வந்து இப்போ பிரான்ச் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் க்ளிக் பண்ணியிருக்கேன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குன்னே நிறையா வந்து வெப்சைட் இருக்குது ஒரு வெப்சைட் பார்த்திங்கன்னா ஜாப் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது சரியா ஜாப் ஸ்கேன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் ட்ரை சாம்பிள்ஸ் கொடுத்தா ஜஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் காமிக்கும் இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீட்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் உங்கள் ரிசியூமுக்கும் அவங்க சொல்லிவிட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கும் எவ்வளோ ஒத்து போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு விழுகுது அப்படிங்கிற சொல்லும் ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஏடிஎஸ் வந்து வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மற்ற யாராவது ஒரு கம்பெனி வந்து ஏடிஎஸ் வச்சுருப்பாங்க அந்த அவங்கட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்பாங்க இந்த மாதிரி கே இந்த மாதிரி விஷயம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சரியா இதனால் வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஜாப் டிஸ்க்ரிப்ஷனை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிடுங்க இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணிடணும் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசியூம் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க பார்த்திங்களா அதாவது நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் இந்த டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து உங்கள் ரிசியூமில் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படி ரெடி பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிசீமுக்கும் உங்கள் இவங்க சொல்லியிருக்கற டிஸ்கிரிப்ஷனுக்கும் எவ்வளோ ஒத்து போகுது அப்படிங்க காமிக்கும் இது ரெண்டுமே ஒத்து போய் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா உங்கள் ரிசியூம் அப்படிங்கிறது ஷார்ட்லிஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது பெரிய கம்பெனிகளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் நிறைய பேருக்கு இது தெரிகிறது இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் பேர் மட்டும் தான் வந்து உள்ளே போகிறாங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் உண்மையிலே தெரியாது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே ட்ரை பண்ணிக்கிறீங்க உங்கள் உங்கள் தம்பியோ தங்கச்சியோ வந்து மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுங்க ரிசீம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஷார்ட் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் ஒரு ரிசீம் ரெடி பண்ணி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க ஷார்ட் லீக்ஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட்டு அவங்க டைம் வேஸ்ட்டு அதனால் வந்து கரெக்டாக இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக இருந்துச்சு யாருக்காவது இந்த ஏடிஎஸ் பற்றி முன்னாடியே தெரியும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணுவோம்